எல்லோருக்கும் வணக்கம். ஒவ்வொரு கோவிலும் ஏதாவது ஒரு தனிச்சிறப்பு பெற்றாகத்தான் உள்ளது. இந்த பூவிலகில் நம்மை சுற்றி எண்ணற்ற அதிசயங்கள் நடந்திருக்கின்றன, இன்றும் நடந்து கொண்டுதான் உள்ளது. ஆன்மீகம் ஆகட்டும், அமானுஷமும் ஆகட்டும், நம்ப முடியாத, எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாத, சிந்தனைக்கு அப்பாற்பட்ட எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. இவ்வாறு நம் தமிழகத்தில் நடைபெற்ற, தற்போதும் நடந்து வரும் ஒரு அதிசய கோவிலை பற்றி தான் நாம் பார்க்க போறோம். தென்னிந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பழமையான கோவிலும் ஒரு தனிச்சிறப்பை பெற்றுள்ளது. பரிகார கோவில்கள், நோய் தீர்க்கும் வழிபாடு, பாவம் நீக்கும் கடவுள் என நாம் அன்றாடம் பார்த்து கொண்டுதான் வருகிறோம். அவ்வாறாக கந்தர்வ கோட்டை அருகே உள்ள ஒரு கோவில் தமிழகத்திலேயே தனி பெருமை பெற்றதாக உள்ளது. தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இக்கோவில் 98வது சிவத்தலமாக உள்ளது. இங்கு ஆழகால நஞ்சை உண்டு தேவர்களை இறைவன் காத்தான் என்பது தொன்னம்பிக்கை. இக்கோவிலில் எழுந்தருகில் உள்ள தட்சிணாமூர்த்தியினை வணங்க மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வியாழக்கிழமைகளில் இங்கு வந்து வழிபடுவது வழக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஆலங்குடி தாலுக்காவில் அமைந்துள்ளது. அருள்மிகு ஆபத் சகாயஸ்வரர் திருக்கோயில் புதுக்கோட்டையில் இருந்து சுமார் 19 கிலோமீட்டர் பேருந்து வாயிலாக பயணம் செய்தால் இந்த கோவிலை அடையலாம். நவகிரக ஸ்தலங்களில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி குரு ஸ்தலமாக விளங்குகிறது. வடக்கு திசை குருவிற்கு உரையது. குருத்தலமாக விளங்கும் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயஸ்வர் திருக்கோவிலில் சோழ மன்னர்களால் சுமார் 1900 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டது. இங்கு ஆபத் சகாயர் சுயம்பிலிங்கமாக காட்சியளிக்கிறார். இந்த தலத்தில் உள்ள அம்மையாரின் பெயர் ஏலவார் குழலி என்ற சுக்கிரவார அம்பிகை ஆகும். மேலும் விஸ்வாமித்திரர், முசுகுந்தர், வீரபத்திரர் பூசித்த தலமாகவும் இக்கோவில் விளங்குகிறது. அம்பிகை இத்தலத்தில் தோன்றி தவம் செய்து இறைவனை திருமணம் புரிந்து கொண்ட தலம் என்று ஓர் கதையும் உள்ளது. தட்சிணாமூர்த்தி உற்சவராக தேரில் பவனி வருவது தமிழகத்திலேயே இங்கு மட்டும்தான் என்பது இக்கோவிலின் மேலும் ஒரு சிறப்பு. ஊரின் மையத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ள ஆபத் சகாயஸ்வரர் கோவில் 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்துடன் காட்சியளிக்கிறது. இக்கோவிலின் உள்ளே நுழைந்தால் முதலில் தெரிவது அம்மன் சன்னதி, அடுத்ததாக சுவாமி சன்னதி, இதன் பிறகு குரு சன்னதி உள்ளது. ஆபத் சகாயர் என்று அழைக்கப்படும் தட்சிணாமூர்த்தியின் சன்னிதி கிழக்கே நோக்கியவாறு உள்ளது. மூலவரான குரு தட்சிணாமூர்த்தி தெற்கு கோஷ்டத்தில் உள்ளார். குரு தட்சிணாமூர்த்தியின் வழிபாடு இக்கோவிலில் பிரசித்தி பெற்றது என்பதால் இதை தட்சிணாமூர்த்தி தலம் என போற்றப்படுகிறது. தட்சிணாமூர்த்தி சன்னதியொட்டி சுந்தர சிலை இருக்கிறது. இந்த சிலையை திருவாரூரிலிருந்து மறைத்து எடுத்து வந்த அர்ச்சகர் காவலர்களிடமிருந்து தப்பிக்க தன் குழந்தைக்கு அம்மை போட்டுள்ளதாகவும் அதனால் துணியில் மூடி எடுத்து வருவதாகவும் கூறியுள்ளார். பின் ஆலங்குடி வந்து பார்த்தபோது அம்மனின் சிலைக்கே அம்மை போட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இப்போதும் இங்குள்ள சுந்தர சிலையில் அம்மை தழும்புகள் இருப்பதை காணலாம். ஆபத் சகாயஸ்வரர் கோவில் இப்பகுதியில் தோஷம் நீக்கும் கோவிலாகவும் போற்றப்படுகிறது. குறிப்பாக நாகதோஷம் உடையோர் இக்கோவிலுக்கு வந்து இங்குள்ள விநாயகரை வேண்டி சென்றால் தோஷம் நீங்கும் என்பது தொன்னம்பிக்கை. மேலும் திருமணத்தடை, குழந்தை பாக்கியம் உள்ளிட்டவற்றிலும் இக்கோவில் புகழ்பெற்றது. வேண்டிய காரியம் நிறைவேறியதும் இறைவனுக்கு சிறப்பு பூஜை செய்து படையிலிடுவதை இங்கு வருவோர் வாடிக்கையாக கொண்டுள்ளனர். இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாத வியாழக்கிழமையில் மட்டுமே குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். இதில் பங்கேற்று வழிபடுவதன் மூலம் குரு பலம் இருப்பவர்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் என தொன்னம்பிக்கை உள்ளது. குரு பயிற்சியில் நல்ல திசை நடந்தாலும் வாழ்வில் முன்னேற்றம் இல்லையா? அப்படியானால் நீங்க செய்ய வேண்டியது இதுதான். தட்சிணாமூர்த்தியை 24 முறை சுற்றி வந்த பின் நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதன் மூலம் தோஷங்கள் நீங்கி நன்மை விளையும். மேலும் முல்லைப்பூ அர்ச்சனை, சர்க்கரை பொங்கல், அன்னதானம் மற்றும் பாலாபிஷேகம் செய்ய சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி குரு பகவானின் அருள் பெருகும். மேலும் குரு பயிற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கப்பெற்று தொழில், கல்வி ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும்.
ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மற்றும் புனர்பூசம், விசாகம், புரட்டாத்தி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். மேலும் அமாவாசை, பௌர்ணமி ஆகிய நாட்களிலும் குரு பகவானை வழிபடுவது சிறந்தது. காலை 6 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் கோவில் நடை திறந்திருக்கும். சென்னையிலிருந்து 318 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆலங்குடியை சென்றடைய செங்கல்பட்டு திண்டிவனம் வழியாக உளுந்தூர்பேட்டையை அடைந்து விருந்தாச்சலம் வழியாக ஆலங்குடியை அடையலாம். அல்லது திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி வழியாக கும்பகோணம் வழியாகவும், உளுந்தூர்பேட்டையிலிருந்து அரியலூர் திருவையாறு வழியாகவும் ஆலங்குடியை அடையலாம். இந்த வழித்தடங்கள் பயண நேரத்தை மேலும் அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆலங்குடியை அடைய கும்பகோணம் முக்கிய ரயில் நிலையமாக உள்ளது. மற்றொரு ரயில் நிலையமான நீடாமங்கலம் ஆலங்குடியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கும்பகோணம் அல்லது நீடாமங்கலத்தில் இருந்து பயணிகள் பேருந்து மற்றும் சிற்றுந்து வழியாக ஆலங்குடியை எளிதில் அடையலாம். நன்றி நன்றி நண்பர்களே. இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலுடன் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து இணைந்திடுங்கள். மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு எங்கள் சேனலை ஷேர் செய்திடுங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை ஃபீட்பேக்கில் பகிருங்கள். நன்றி.